விரைவு செய்திகள். சம்பா மற்றும் தாளடி பருவ நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்களது நெற்பயிருக்கான காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். இதுகுறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நடப்பு குறுவை பருவத்தில் நெல் தட்டப்பயிறு தவிர்த்து அனைத்து பயிர்களுக்கும் காப்பீடு செய்ய பதிவு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான குறுவை சாகுபடி நெற்பயிர்கள் முதிர்ச்சியடைந்த நிலையில் உள்ளதால் நெற்பயிரை காப்பீடு செய்யும் சூழல் ஏற்படவில்லை என்றும், இயற்கை இடர்பாடுகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான நிவாரணத் தொகையை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை வேண்டுமென ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 80 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் 15 வாகனங்களின் சேவையை மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தனர். இதேபோல் குடிசை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வகையில் முதல்கட்டமாக 140 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமை தண்டையார்பேட்டை பகுதியில் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இ பரந்தாமன், தாயகம் கவி, ஐ ட்ரீம்ஸ் ஆர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் பசுமை விடியல் என்ற திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணிகளை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். சாத்தூர் அருகே இருக்கன்குடி ஊராட்சி 20 ஏக்கர் பரப்பளவில் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள பயனற்ற நிலத்தை மேம்படுத்தி அதில் மரம் நடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இன்று மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தலைமையில் அமைச்சர் மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர், மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடைத்துறை ஆகியவை ஒன்றிணைந்து பயனற்ற நிலையில் உள்ள நிலங்களை தேர்வு செய்து அதில் அறிவியல் முறைப்படி பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ் எனும் கன்னியாகுமரி முதல் தில்லி ராஜ்காட் வரையிலான மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் சைக்கிள் பேரணியை மாநில தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். கலை நிகழ்ச்சிகளுடன் கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து இந்த பேரணி தொடங்கியது. இந்த தொடக்க விழாவில் பாரம்பரிய நடனம், சுதந்திர பாடல்கள், கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்ச்சியில் ஐதராபாத் மத்திய பாதுகாப்பு படையின் ஏடிஜிபி ரேஷ்மி சுக்லா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த், விஜயகுமார், மாவட்ட ஆட்சியர் அரவிந்த், காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நடவடிக்கைகளால் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் மாறும் என மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குன்னூர் அருகே உள்ள இலித்துறை கிராம சமுதாய கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 341 பேருக்கு 3,29,00,000 ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்களை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இலித்துறை வேளாண் கூட்டுறவு வங்கியில் 12 கிராமங்களைச் சேர்ந்த 5,115 பேர் உறுப்பினர்களாக உள்ளதாகவும், இவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 24 மணி நேரமும் செயல்படும் இலவச அவசர ஊர்தி சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். துறிஞ்சியாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மல்லவாடியில் கலசப்பாக்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பேசூதி சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவசர ஊர்தி சேவையை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பேரவை துணைத் தலைவர், கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் இந்த 24 மணி நேர அவசர ஊர்தி சேவையை எந்த நேரத்திலும் 9940082610 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற உழைத்த மாவட்ட தலைவர்களுக்கு கார் அன்பளிப்பாக வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று 4 பிஜேபி மாவட்ட தலைவர்களுக்கு கார்களை அன்பளிப்பாக வழங்கினார். ஈரோடு, கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் தலைவர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தேர்தல் நேரத்தில் உறுதியளித்ததைப் போன்று வேட்பாளர்களை வெற்றியடைய செய்வதற்கு உறுதுணையாக இருந்த 4 மாவட்ட தலைவர்களுக்கு கார் பரிசளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
தமிழக பிஜேபியில் உள்ள 60 மாவட்ட தலைவர்களும் எதிர்காலத்தில் கட்சி அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெறும் வகையில் கடுமையாக உழைக்க வேண்டுமென அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவை நேரம் நாளை முதல் அதிகரிக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் அதிகாலை 5:30 மணி முதல் இரவு 11 மணி வரை ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 5 நாட்களுக்கும் அலுவலக நேரங்களில் 5 நிமிடத்திற்கு ஒருமுறை ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மற்ற நேரங்களில் 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில் சேவை இருக்கும் என்றும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது.